வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான்டோனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்குள் பிரவேசிக்கும் விமான பயணிகளின் எண்ணிக்கையை வரையறுக்குமாறு அறிவுறுத்தல். இலங்கையின் வடக்கு கடற்பரப்பின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. தொழிலாளர்களின் உரிமைகளை முடக்கி முதலாளித்துவ போக்கில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு. இந்திய நாட்டின் தமிழக தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வெற்றிக்கு மாவை சேனாதிராஜா வாழ்த்து தெரிவிப்பு. 2020 மீன்பிடித்துறை பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெரிவிப்பு. சிங்கள மற்றும் பௌத்த மயமாக்கல் செயற்பாட்டிற்கு வடமாகாண சுகாதார அமைச்சும் அதன் அதிகாரிகளும் துணை போகின்றார்களா என கேள்வி. இனி விரிவான செய்திகள். நாட்டிற்குள் பிரவேசிக்கும் விமான பயணிகளின் எண்ணிக்கையை வரையறுக்குமாறு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டிற்குள் பிரவேசிக்கும் அனைத்து விமானங்களிலும் அதிகபட்சமாக 75 பயணிகளை மட்டுமே அழைத்து வர முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என சிவில் விமான சேவை அதிகார சபை அறிவித்துள்ளது. 2020 மீன்பிடித்துறை பின்னடைவை சந்தித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் 2020 ஆண்டுக்கான ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த மீன் உற்பத்தி 2020 15.2% வீழ்ச்சியடைந்தமைக்கு மொத்த மீன் உற்பத்தியில் 76% வகை கூறும் கடல் மீன் உற்பத்தியில் ஏற்பட்ட வீழ்ச்சியே முக்கிய காரணமாகும். அடிக்கடி ஏற்பட்ட வானிலை மாற்றங்கள், நோய் தொற்று காலப்பகுதியில் மீன்பிடியின் மீதும் ஏனைய வளங்கள் சங்கிலி நடவடிக்கைகளின் மீதும் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் இதற்கு காரணமாகியுள்ளன. விசேடமாக நோய் தொற்று கொத்தனைக்குள் மீன் வழங்குதல் சங்கிலி தோற்றம் காரணமாக ஆழ்கடல் மற்றும் கரையோர மீன்பிடி நடவடிக்கைகளில் கணிசமான அளவு சுருக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு கடற்பரப்பின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக டி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் நிலவி வரும் நோய் தொற்று நிலைமைகளை கருத்தில் கொண்டு வடகடலின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று தீவிரமடையும் நிலையில் இந்தியர்கள் அண்டை நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயற்சிக்கின்றனர். எனவே வடக்கு எல்லை பகுதியை பாதுகாப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கடற்பரப்பு மற்றும் கரையோர பகுதிகளில் தீவிர ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எவ்வாறெனினும் சில இந்தியர்கள் படகு மூலம் நாட்டிற்குள் அண்மைய நாட்களில் பிரவேசித்துள்ளமை குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பேரினவாத சிங்கள ஆட்சியாளர்களின் பௌத்த மற்றும் சிங்கள மயமாக்கல் செயற்பாட்டிற்கு வடமாகாண சுகாதார அமைச்சும் அதன் அதிகாரிகளும் துணை போகின்றார்களா என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக பகுதியான மணலாறு பகுதியில் அண்மையில் வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தினால் சித்த மத்திய மருந்தகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ள சித்த மருந்தகத்தின் பெயர் பலகையில் சிங்கள மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதோடு தமிழ் மொழிக்கு 2 நிலை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த திறப்பு விழாவிற்கு மதகுருக்களின் சார்பில் பௌத்த மதகுரு ஒருவரை அழைக்கப்பட்டுள்ளார். இதே தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே துரைராசா ரவிகரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழர்களின் தாயக பரப்புகளில் ஒன்றான வடமாகாணத்தில் தமிழ் மொழி ஓரங்கட்டப்படுவதையும் சிங்களம் முன்னுரிமைப்படுத்தப்படுவதையும் ஒருபோதும் முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நோய் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக முடக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து அவசர நோயாளிகள் சிகிச்சைகளுக்காக வெளியேற அனுமதி வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். அவசர மருத்துவ சிகிச்சைகளுக்காக முடக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறுவதற்கு அனுமதி எதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வாறெனினும் சிறிய நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் முடக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டாது. மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவோர் தவிர்ந்த ஏனையவர்கள் முடக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிகவும் அவசரமான தேவை என்றால் அருகாமையில் இருக்கும் போலீஸ் நிலையத்தில் அது குறித்து அறிவித்து அனுமதி பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமராட்சி துண்ணாலை மேற்கில் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலை மீறி கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்ட பயிற்சியாளர் உட்பட 23 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பயிற்சி வழங்கிய பயிற்சியாளர் நெல்லியடி போலீசாரனால் கைது செய்யப்பட்டு எச்சரிக்கையின் பின்னர் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். துண்ணாலை மேற்கில் உள்ள விளையாட்டுக் கழகத்தில் கடந்த சில தினங்களாக கிரிக்கெட் பயிற்சி இடம்பெற்று வந்துள்ளது. சுகாதார அமைச்சின் வழிகாட்டலின் அடிப்படையில் பயிற்சியில் ஈடுபட வேண்டாம் என்று அந்த பிரிவுக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகரனால் அறிவுறுத்தப்பட்டது. அதனையும் மீறி இன்று காலையில் பயிற்சி இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகரனால் நெல்லியடி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. மைதானத்துக்கு சென்ற போலீசார் பயிற்சியாளரை கைது செய்து நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பயிற்சியாளர் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதோடு அவருடன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 22 பேரும் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு தடை விதித்து அவர்களின் உரிமைகளை முடக்கி உயர் மட்டத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்கான முதலாளித்துவ போக்கில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இவ்வாறான சூழலை மாற்றியமைக்கக்கூடிய பலம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே காணப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் முக புத்தக நேரலை ஊடாக உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன் போது மேலும் உரையாற்றிய அவர், தொழிலாளர்களின் கரங்களால் ஆட்சி கைப்பற்றிய அரசாங்கம் அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து அதனை பறித்து முதலாளிமாருக்கு வழங்கியுள்ளனர். வரி நிவாரணம் ஊடாக முதலாளி வர்க்கத்தினருக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சலுகைகளினால் நாட்டிற்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாகவே தொழிலாளர்களுக்கு திருப்தியடையக்கூடிய வாழ்வாதாரம் கிடைக்கப்பெறாமல் உள்ளது. அரசு அதிகாரம் கிடைத்தவுடன் தொழிலாளர்களை ஆட்சியாளர்களாக்குவதாக கூறினார்கள். ஆனால் தற்போது தடை விதித்து தொழிலாளர்களின் உரிமையை முடக்கி அவர்களை புறந்தள்ளி நாட்டில் உயர் மட்டத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்கான முதலாளித்துவ போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் காப்புறுதி நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி வர்த்தகர்களிடம் பண மோசடி செய்யும் கும்பல் தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், யாழில் மோசடியில் ஈடுபட்டு வரும் குறித்த கும்பல் குறிப்பாக வங்கிகளில் கடன் பெற்ற போது அதற்காக செய்யப்பட்ட காப்புறுதி விபரத்தினை பயன்படுத்தி அந்த காப்புறுதியை தொடரலாம் என தெரிவிக்கின்றது. அதற்காக மாதாந்தம் பணம் செலுத்த வேண்டுமெனவும் அல்லது காப்புறுதி பணத்தை எடுப்பதற்கு ஒரு தடவையில் ஒரு தொகை பணத்தை செலுத்தி காப்புறுதி பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் கூறுகின்றது. 25,000 தொடக்கம் 65,000 வரை அதற்காக பணத்தை கேட்பதோடு பலரிடம் பணத்தை பெற்று மோசடி செய்துள்ளமையும் அண்மைய நாட்களில் அம்பலமாகியுள்ளது. மேலும் ஒரு தடவையில் பணத்தை செலுத்தி காப்புறுதியை முடித்துக் கொண்டு காப்புறுதி பணத்தை பெற விரும்பும் வர்த்தகர்களிடமிருந்து தனியார் வங்கி கணக்கொன்றின் இலக்கம் வழங்கப்பட்டு அந்த இலக்கத்திற்கு பணத்தினை வைப்பு செய்யுமாறும் கேட்கப்படுகின்றது. ஆனால் அந்த கணக்கு இலக்கம் கொழும்பில் உள்ள களியாட்ட விடுதி ஒன்றினுடையது என அறியப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தகர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் மோசடி பேர்வழிகள், பெயர், கணக்கு இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம், வங்கி கடன் பெற்ற காலம் என்பவை சரியாக குறித்து சிட்டை அனுப்புவதனால் பல வர்த்தகர்கள் நம்பி பணத்தை வைப்பிலிட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்நிலையில் குறித்த கும்பல் தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் தமிழக தேர்தலில் திமுக கூட்டணி பெற்றுக் கொண்ட மாபெரும் வெற்றிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்ற தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையில் கூட்டணி கட்சிகள் பெரும் வெற்றி பெற்றமை இலங்கை தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. முக ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தின் ஆட்சி அமைவதால் இலங்கை தமிழரின் இன விடுதலைக்கும் பேராதரவு கிடைக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளோம். இலங்கை தமிழினமும் தமிழர் தேசமும் விடுதலை பெறுவதற்கும் அனைத்து கட்சிகளுடனும் மத்திய அரசுடனும் இணக்கம் கொண்டு செயற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என நம்புகின்றோம். திராவிட இயக்க தலைவர், தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் கலைஞர் கருணாநிதியின் கொள்கை வழி நின்று எதிர்காலத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் வெற்றிக்கும் உழைத்திட இலங்கை தமிழர் தரப்பில் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வெற்றி பெற வைத்த மக்களுக்கும் எம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எப்போதும் உதவி வந்த போதிலும் அந்த கட்சியின் சிலர் அமைச்சர் விமல் வீரவங்சவுடன் இணைந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருவதாக பசில் ராஜபக்சே குற்றம் சுமத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக கடந்த வாரம் பசில் ராஜபக்சே தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பசில் ராஜபக்சே சுதந்திர கட்சியின் தலைவர், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர, தேசிய அமைப்பாளர் துமித திசாநாயக், அமைச்சர்கள் மஹிந்த அமரவீர மற்றும் லசந்த அழகியவன் ஆகியோர் முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மாகாண சபை தொகுதியின் 3 வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் எனவும் பசில் ராஜபக்சே யோசனை முன்வைத்தார். இந்த யோசனையை சுதந்திர கட்சியினர் எதிர்த்த நிலையிலேயே பசில் ராஜபக்சே இப்படியான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளதோடு இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள தயாசிரி ஜெயசேகர தன் மீதே இந்த குற்றச்சாட்டை சுமத்துவதாகவும் தான் அவ்வாறான கிளர்ச்சியில் ஈடுபடவில்லை எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.